தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக 108 இலவச ஆம்புலன்ஸ் சேவையை மாநில உயர்கல்வி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் கே பி அன்பழகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தருமபுரி மாவட்டத்தில் சராசரியாக மாதத்தில் 2500 பேர் ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்துவதாக கூறினார். மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்கும் வகையில் இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். விழுப்புரம் மாவட்ட கடற்பகுதிக்குட்பட்ட இடங்களிலும் நிவர் புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். புயலின் காரணமாக மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் பொதுமக்களுக்கு கிடைப்பதில் தடை எதுவும் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். மயிலாடுதுறையில் தருமபுர ஆதீனம் 26வது குரு மகா சன்னிதானத்தின் முதலாம் ஆண்டு குருபூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர் ஓ எஸ் மணியன் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன், பவுன்ராஜ், பாரதி உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். 26வது குரு மகா சன்னிதானத்தின் முதலாவது குருபூஜை நிகழ்ச்சியையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்க வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி என்ற பாகுபாடு காட்டாமல் காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்றும் தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் தாயை இழந்து தவித்த இரண்டு புலிக்குட்டிகள் பராமரிப்பிற்காக சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் சிங்காரவனப்பகுதியில் நேற்று முன்தினம் 8 வயது பெண் புலி ஒன்று இறந்து கிடந்தது கண்டறியப்பட்டது. உடல் கூறு ஆய்விற்கு பின்னர் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இறந்த புலியின் அருகே பிறந்து சில நாட்களே ஆன இரண்டு புலிக்குட்டிகள் இருப்பதைக் கண்ட வனத்துறையினர் அவற்றை மீட்டு முதல் உதவி அளித்தனர். அவற்றின் பராமரிப்பு கருதி சிறப்பு வாகனம் மூலம் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு அனுப்பி வைத்தனர். பீகார் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று நடைபெற்று வருகிறது. இம்மாதம் 16ஆம் தேதி நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. இதையடுத்து வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் இன்று பதவியேற்று வருகின்றனர். இந்த கூட்டத்தொடர் இம்மாதம் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக சமூக இடைவெளியுடன் அரசு விதிமுறைகளை பின்பற்றி உறுப்பினர்கள் இக்கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டீஸ்கட் மாநிலத்தில் பெண் உள்ளிட்ட 3 நக்சல் தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கன்கர் மாவட்டத்தில் தீவிரவாத நடமாட்டம் இருப்பதை அறிந்து அங்கு தேடுதல் வேட்டையில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது தீவிரவாதிகளுடன் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நக்சல் தீவிரவாதிகள் 3 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திய SLR துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனா்.